Hi students, this is Alex here. In the problem, the distribution of heights in centimeter of 100 people, construct a histogram and the frequency polygon imposed on it. So, the data is 125 to 135, 136 to 146. So, this is continuous. So, one class interval is complete, that is start. So, there is a gap. But, if one unit gap, and the one unit we divide 0.5. So, what we do is, in one class interval, the first value subtract 0.5. Second value add. This is the one class interval. So, it is continuous. That's why we plot histogram. So, we rewrite the table. So, first, we have 125. So, 0.5 subtract. This is 124.5. That is 135.5 add. So, 135.5. So, this is 12. Now, this is 136. So, 0.5 subtract. 5.5 வரும். அதுக்கு அப்புறம் 0.5 ஆட் பண்ணா 146.5 வரும். And இதோட frequency 22. அடுத்து 147 இருக்கு. So 0.5 subtract பண்ணா 146.5, 157 இருக்கு. So 157.5. And இதோட frequency பாத்தீங்கன்னா 18. Next data pathina 158 irukku. 0.5 subtract panna 157.5, 168 irukku. Idhula plus pannanum 0.5, appo 168.5 appdin varum. So inga vandha namakku 24. Adutha 169 irukku. Namu oradi inga edam pathala adanal separate ah eduthukalam. So 168.5 la irundhu 0.5 la subtract panniyaachu. 179 kuda 0.5 add pannum 179.5 அப்படிங்க வரும். அதோட frequency வந்து 15. அதுக்கு அடுத்து 180 இருக்கு. சோ அதல 0.5 subtract பண்ணா 179.5 ல இருந்து 190 இருக்கு. சோ 190.5 வரைக்கும் அதோட frequency 7. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ 191. அப்ப அதல 0.5 subtract பண்ணா 190.5, 201 இருக்கு. சோ 201.5 அப்படி வரும். And இதோட frequency வந்து 2. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கண்டினியூஸா கன்வர்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு கிளாஸ் இன்டர்வலோட லாஸ்ட் வேல்யூவும் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் வந்து கோயின்சைட் சேமா இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கும்போது தான் நம்ம ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலோட கேப் பாத்தீங்கன்னா 135.5 minus 124.5 பாத்தீங்கன்னா நமக்கு 11 யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கேப் அதாவது 146.5 minus 135.5 அப்படினா 11 யூனிட்ஸ். சோ எல்லாமே வந்து 11 யூனிட்ஸ் கேப் இருக்கு. சோ நம்ம கிராஃப் வரையும் போது ஹாரிசோண்டல் ஆக்சிஸ்ல நம்ம 11 யூனிட் ஸ்கேல் எடுக்கணும். அதே மாதிரி வெர்டிகல் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் வந்து 24 இருக்கு. சோ நம்ம 2 யூனிட்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம கிராஃப் வரைய போறோம். கிராஃப் வரையிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். இப்போ கன்செர்ட் ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் வரைஞ்சி அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். அப்போ இது வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகல, நமக்கு வந்து 124.5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி பாலிகனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஹாரிசோண்டல் ஆக்சிஸ்ல இருக்க மிட் பாயிண்ட்ல நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம ஹாரிசோண்டல் ஆக்சிஸ் வரையும் போது அதெல்லாம் முதலில் ப்ரீ பிளான் பண்ணி வரையணும். இப்போ பாருங்க, நம்ம ஹாரிசோண்டல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹாரிசோண்டல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுக்கணும். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. இந்த ஆக்சிஸை நம்ம நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்கேல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா டேட்டாவும் இதில் ஃபிட் ஆகும். இப்போ இதில் வந்து எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒய் டேஷ் இருக்கும், மேலே வந்து ஒய் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகல, அதாவது நம்மளோட கிராஃப் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகல.
இங்க ஆரிஜின் 0 போட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டார்ட் ஆகுற வேல்யூவே 124.5. சோ அப்ப நம்ம வந்து ஒரு கிங்க் வரைவோம் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் இல்லாம ஒரு கிங்க் எடுத்துக்கணும். சோ கிங்க் அப்படினா ஒரு ஜிக்ஸாகா இப்படி ஒரு லைன் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு கிங்க். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய வேல்யூவை நம்ம எழுதுவோம். பட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த 124.5 இருந்தா நம்ம கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூனிட்டை விட்டு வைக்கணும். ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 124.5. ஸோ இந்த லைன் வந்து 124.5 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த பார் வேணும் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையும் போது. 11 யூனிட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ 135.5 வந்து இந்த இடத்துல வரும். So, 135.5. So, அடுத்த 11 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 146.5 இங்க இருக்கு. So, 146.5 அடுத்து 11 சேர்க்கும் போது 157.5, அடுத்து 11 சேர்க்கும் போது 168.5, அடுத்து 11 யூனிட் சேர்த்தா 179.5, அடுத்து 11 யூனிட் சேர்க்கும் போது 190.5, அடுத்து 11 யூனிட் சேர்க்கும் போது 201.5, இது மாதிரி வரும். ஸோ இங்க 11 யூனிட்ஸ் முன்னாடி, அப்ப இது 113.5 அப்படின்னு இந்த இடத்துல வரும். அண்ட் இந்த 201.5 இது கூட நம்ம ஒரு 11 யூனிட் சேர்த்தோம்னா இந்த இடத்துல 212.5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஹரிசோண்டல் ஆக்சிஸ்ல நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட் இன் சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல ஹைட் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இங்க ஸ்கேல்ல எழுதணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டரை 11 யூனிட்ஸா எடுத்திருக்கோம். இங்க யூனிட்ஸ் அப்படின்றது ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ். இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம 2 யூனிட்ஸா எடுக்க போறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, இங்க வந்து ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னது, பீப்புள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் 100 பீப்புள். ஸோ 1 சென்டிமீட்டரை நம்ம 2 பீப்புள் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்கணும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. இங்கே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஒய் ஆக்சிஸில் இப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 12 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 124.5 லிருந்து 135.5 வரைக்கும் இருக்கிறது 12 யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பார் போட்டுட்டு இங்கே அந்த வேல்யூ 12 அப்படின்றதையும் எழுதணும். அதுக்கு அடுத்தது 22, 135.5 ஆரம்பிக்கிறது 22. ஸோ இந்த இடத்துல பார் வந்து நம்ம 22 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 22 வந்து இங்கே வரைக்கும் இருக்கு, கேப் இல்லாமல் போடணும். ஸோ 22 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 18. ஸோ இங்கே ஆரம்பிக்கணும், 18 வரைக்கும் ஒரு பார் போடணும். 18 அப்படின்றதையும் இங்கே எழுதிட்டா பெட்டர். அடுத்தது 24, ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே ஆரம்பித்து 24 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ 22 தாண்டி அண்ட் இதோட வேல்யூ 24 இங்கே போட்டாச்சு. அடுத்தது 15, அப்புறம் 7, அப்புறம் 2. ஸோ 15 எடுத்துக்கலாம். இங்கே ஆரம்பித்து 15 14 அண்ட் 16 நடுவில் வரும் வித்தவுட் கேப். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 7, இது வந்து 7 யூனிட்ஸ்னா 6 அண்ட் 8 நடுவில் 7. அதுக்கப்புறம் 2. ஸோ இங்கிருந்து 2 யூனிட்ஸ் இது வரைக்கும் போட்டாச்சு. இங்கே 2.
So, we have first part complete. This is the construct histogram. This is complete. Now, the frequency polygon. We have the histogram. We have the midpoint. So, we have the bar of midpoint. That is 22. 18 க்கு இங்க இருக்கு 24 க்கு மிட் பாயிண்ட் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் சோ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போறோம் சோ ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்க இருந்து ஒவ்வொரு பார்ட்டா தனித்தனியா எடுத்துக்கோம் இது ஒன்னு இது செகண்ட் லைன் அடுத்து थर्ड அடுத்து फोर्थ அடுத்தது 5th அடுத்தது 6th இந்த லைன் போட்டாச்சா இப்போ எண்ட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படினா प्रीवियस இதுல மிட் பாயிண்டை இங்க கீழ எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்க மிட் பாயிண்ட் கீழ எடுத்துக்கணும் and இத வந்து இப்படி கனெக்ட் பண்ணுவோம் சோ இந்த வேல்யூவோடையும் அதே மாதிரி இத இங்க கனெக்ட் பண்றோம் சோ frequency polygon complete பண்ணியாச்சு